இருக்குனாங்க, 50-60 வீடு இருக்குனாங்க. 60 வீடு இருந்தா கொடுக்க மாட்டாங்க, அதுக்கு வாய்ப்பு இல்லை. அதுக்கு வந்து ஒரு 500 கார்டு இருந்தால் தான் பிரித்து 17 கடையை போடுவாங்க அப்படின்னு சொல்லி சொன்னேன். சொன்ன உடனே அவங்க வந்து டென்ஷன் ஆகிட்டு, நான் காரில் உட்காந்துட்டு வெளியே கிளம்பிட்டு இருக்கேன், வீட்டிலேருந்து கிளம்பிட்டு 9 மணிக்கு மேலே கிளம்புறேன், வேறு ஒரு இடத்துக்காக கிளம்புறேன், ஒரு ஆள் ஒரு நண்பரை பார்க்கறதுக்காக. உடனே பதில் சொல்லுங்க அப்படின்னாங்க. அப்போ நீங்கள் எங்கேருந்து வரேன்னு கேட்டால், நாங்கள் ஜமாத்துலேருந்து வரேன், எந்த ஊர்லேருந்து வரேன்னு ஏதாவது ஒரு ஊரை சொன்னாங்க. வந்தவங்க வந்து ஜமாத்துலேருந்து வந்த மாதிரி எனக்கு தெரியல, என்கிட்ட சண்டைகளுக்கு வந்த மாதிரி தான் வந்தாங்க. அவங்க வந்து ஒரு இயக்கத்தை சேர்ந்தவங்க தான், அவங்க வந்து முஸ்லீம் அமைப்பில் ஒரு இயக்கத்தை சேர்ந்தவங்களாக இருக்கும், திமுக கூட்டணியில் அங்கே வைக்கக்கூடிய இயக்கம் என்பது எனக்கு இப்போது தெரிந்திருக்கிறது. அவர்களே வந்து என்கிட்ட வழிச்சண்டை இழுத்து ஏதாவது ஒரு பிரச்சனையை உருவாக்கி நான் அதை பெரிய நியூஸ் ஆக்குறதுக்காகவே வந்தவங்களாகத்தான் இன்றைக்கி தெரியுது எனக்கு. அதை வச்சுக்கிட்டு அதை உண்மைத்தன்மை என்னென்னு தெரியாமல் நான் வந்து மீடியா ஏதாவது பேசுகிறேன், மீடியாக்கள் பேசுகிறேன், மக்கள் ஜமாத்தில் இங்கே இருக்கிற ஆளுகளை போய் பார்க்குறேன், எல்லோரும் முஸ்லீம் ஜமாத்தில் உள்ளவங்களும் பார்க்குறாங்க, பகலில் பார்க்குறாங்க. நைட்டு 9 மணிக்கு அவங்க வந்தாங்களே, அதுக்கு என்ன காரணம்? இதை யாரும் எந்த முஸ்லீம் அமைப்பும் கேட்க மாட்டேங்குது. ஏன்னா நான் ஏதாவது சிறுவானு சமூகத்துக்கு எதிரானவங்க போல வந்து இஸ்லாமிய மக்களும் கிறிஸ்துவ மக்களும் இன்றைக்கி வந்து அதிமுகவுக்கு நாங்கநீர் தொகுதியில் ஓட்டு போட ரெடி ஆகிட்டாங்க. வேலூர்லேயே வந்து ஆம்பூர்லேயும் வாணியம்பாடிலையும் இஸ்லாமிய சமுதாயம் 30% ஓட்டு அதிமுக போட்டாங்க. ஒரு நாடாளுமன்ற தேர்தலில் போடாதவங்க இந்த வேலூர் நாடாளுமன்ற தேர்தலில் போட்டாங்க. இந்த தேர்தலில் வந்து பெருவாரியான ஓட்டுக்கள், இஸ்லாமிய ஓட்டுகளும் கிறிஸ்துவ ஓட்டுகளும் எங்களுக்கு கிடைக்கிற மாதிரி இருக்கிற சூழ்நிலை தெரிஞ்ச உடனே இந்த பகுதியில் வந்து இந்த கிராமத்தில் தங்கியிருக்கிற ஆள் நான் ஒரே அமைச்சர் நான் தான். மற்ற அமைச்சர்லாம் திருநெல்வேலி அங்கங்கே தங்கியிருக்காங்க, நான் மட்டும்தான் இங்கே தங்கியிருக்கேன். அதனால் கரெக்டாக 9 மணிக்கு போனால் எப்படி இவர்கிட்ட அம்புலுக்கலாம், இவர் வந்து மோடியை பற்றி கொஞ்சம் உயர்வாக பேசுகிறாரு, அதனால் இவர்கிட்ட அம்புலுக்குன்னு என்னையை அவங்க செலக்ட் பண்ணி வந்தது மாதிரி எனக்கு தெரியுது. செலக்ட் பண்ணி வந்து பின்னாடி பின்புலமாக திமுக இருந்து, திமுக கூட்டணியில் அங்கே வைக்கக்கூடிய முஸ்லீம் கட்சிகள் இருந்து இது பெரிய பிரச்சனையை ஆக்கி சிறுபான்மை மக்களுக்கு அதிமுக விரோதமானவர்கள், ராஜேந்திர பாலாஜி விரோதமானவர்கள் காட்டுவதற்காக திட்டமிட்டு நடத்தப்பட்ட நாடகம். இதற்கு பின்னால் முழுக்க முழுக்க திமுக இருக்கிறது, திமுக கூட்டணி கட்சி இருக்கிறது. இது ஒரு அரசியல் நாடகம் தான். இதை நம்பி இஸ்லாமிய சமுதாயத்தை சேர்ந்த சில இளைஞர்கள் என் படத்தை வந்து ஏர்வாடியிலையும் மதுரையில் போன்ற இடங்கள்லாம் அந்த திமுக கூட்டணியில் அங்கே வைக்கக்கூடிய ஒரு கட்சியை சேர்ந்த நிர்வாகிகள் தான் படத்தை வந்து தீ வச்சு எழுதியிருக்காங்க, செருப்பாலெலாம் அடிச்சிருக்காங்க, எல்லாம் பண்ணாங்க. அதனால தவறும் சொல்லலை நான், ஆனால் அவங்க வந்து நடந்தது உண்மையானு தெரிஞ்சிருந்து பண்ணணும். நான் எதையும் வெளிப்படையாக பேசக்கூடியது தான். காங்கிரஸ் கட்சியில் நடக்கிற உள்குத்தா இருந்தா சரி, வெளிக்குத்தா இருந்தா, அண்ணாதிமுகவில் சில குறைவாக இருந்தால் கூட எங்களுடைய முதலமைச்சர் துணை முதலமைச்சர் வெளிப்படையாக பேசியிருக்கேன். அது எனக்கு சில நேரத்தில் நல்லதாக நடக்குது, சில நேரத்தில் கெட்டதாக நடக்கும். நான் வெளிப்படைத்தன்மையாக பேசக்கூடியவன். அதே மாதிரி என்கிட்ட வந்தவங்ககிட்ட வந்து காலையில் வாங்க பிடிச்சு இருக்கான்னு கேட்டால் ஒன்றும் கிடையாது, நாங்கள் தாசு ஆர்டர் பிடிச்சு கொடுத்து என் நகலை வந்து காலையில் கொடுங்கண்ணேன். இப்போ நீங்கள் பரிசு மாட்டீங்களா, பரிசு பண்ணால் அவங்களா பரிசு பண்ணலாம் கட்டி இத்தனைக்கும் சாப்பிட்டு தான் போனாங்க. முதல்ல சாப்பிட்டு போங்க, காலையில் வாங்க, நம்ம வீட்டில் எங்கள் வீட்டில் சாப்பிட்டு தான் போனாங்க, நான் வெளியே கிளம்பி போயிட்டேன். அந்த அதோட அந்த 10 நிமிஷம் தான் என்கிட்ட அவங்க பேசுறது, 10 நிமிஷம் கூட ஒரு 5-6 நிமிஷம் தான் இருக்கும். அதோட பிரச்சனை முடிஞ்சு போச்சு. வந்தவங்கெல்லாம் லுங்கி கட்டியிருந்தாங்க, அது ஒரு சரியான ஒரு முறையோட பேசுகிறவங்க. அது ஒரு பெரிய பிரச்சனை. ஜமாத்தார்களை புறக்கணிச்சிட்டேன், அவதூறாக பேசிட்டேன் சொல்லி பெரிய பிரகடனத்தை படுத்துறாங்க. இது வந்து ஒரு ஒரு தவறான ஒரு வதந்தியை பரப்பக்கூடிய செயலை திமுக செய்கிறது. திமுக கூட்டணி கட்சியான அந்த முஸ்லீம் அமைப்புகள், அந்த முஸ்லீம்கள் இருக்கக்கூடிய அமைப்புகள் முஸ்லீம் இஸ்லாமிய சகோதரர்களை, இஸ்லாமிய சமுதாயத்து வாக்காளர்களை திசை திருப்ப பார்க்குறார்கள். இது வந்து இது வன்மையாக கண்டிக்கத்தக்கது என்பது தெரிவித்து கொள்கிறேன். அப்படி ஒரு சம்பவமே நடைபெறவில்லை. நான் அப்படி ஒரு சம்பவத்தில் அவர்களிடம் பேசவும் இல்லை. சார், பிஜேபியிலிருந்து சப்போர்ட்டாக ஓட்டுக்கணும் நரேந்திர மோடி வர நிர்வாகிறீங்களா? அவர் நாட்டுடைய பிரதமர் பல்வேறு பொதுத் தேர்தலில் வருவார், பார்லிமெண்ட் தேர்தலில் ஒரு 10 இடத்துல பேசுவார், சட்டமன்ற தேர்தல் கூட பொதுத் தேர்தலுக்கு வரமாட்டாங்க பிரதமர்கள்லாம். இப்போ வந்து ராகுல் காந்தி வந்து இங்கே வந்து பேசினாரா, இல்லை சோனியா காந்தி அம்மா வந்து காங்கிரஸ் பேசினாங்களா? அதெல்லாம் வந்து யாரும் கேட்க போகிறது கிடையாது. ஏன் பிஜேபியிலிருந்து யார் தலைவர்கள் வரல? காங்கிரஸ் பிஜேபி தலைவர் வந்து மாநில தலைவர் இப்போ கிடையாது. இங்கே இருக்கின்ற மாவட்ட நிர்வாகிகள், மாவட்ட தலைவர்கள், மாவட்ட நிர்வாகிகள், பிஜேபி தலைவர்கள் வந்து எங்களோட பிரச்சாரத்தில் கலந்துக்கிட்டு தான் இருக்காங்க. எங்கள் ஊர் இருக்கின்ற நிர்வாகிகள், எங்கள் கூட்டணி கட்சி சேர்ந்தவர்கள் அத்தனை பேர், சரத்குமார் நடிகர் சரத்குமார் பிரச்சாரத்துக்கு வந்தார், நடிகர் கார்த்திக் பிரச்சாரத்துக்கு வந்தார், சகோதரி பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் பிரச்சாரத்துக்கு வந்தாங்க, வேறு எங்கள் கூட்டணியில் அங்கே வைக்க கூட சரத்குமார் நேத்தர் ரெண்டு மூணு நாளாக வந்துட்டார், பாமகலேருந்து ஜிகே மணி பிரச்சாரத்துக்கு வந்தார், எல்லாருமே மாநில தலைவர்கள் இருக்கக்கூடியவர்கள் பிரச்சாரத்துக்கு வந்திருக்காங்க. பிஜேபியில் மாநில தலைவர் போடலை, மாநில நிர்வாகிகளும் மாவட்ட நிர்வாகிகளும் எங்களோட பிரச்சாரத்துக்கு வந்துக்கிட்டு இருக்காங்க.
அதனால எங்கள் கூட்டணி அண்ணாதிமுக கூட்டணி வலுவாக இருக்கிறது, பொலிவாக இருக்கிறது, தைரியமாக தேர்தல் எதிர்கொண்டிருக்கின்றோம். மக்கள் நாகநீர் தொகுதியை பொறுத்தமட்டில் அண்ணாதிமுகவுக்கு ரெட்டலைக்கு வாக்களிக்க தயாராகிவிட்டார்கள். இதை கெடுப்பதற்காக சூழ்ச்சி வலை செய்து இஸ்லாமிய சமுதாயத்தையும் தூண்டிவிட்டு கூடையே இணைப்பு இலவச மாதிரி கிறிஸ்துவ சமுதாயத்தில் இருக்கிறாங்க. இப்ப இதில் என்ன இருந்தது? அற்பத்தனமான, பேடித்தனமான, ஒரு கோழைத்தனமான அரசியல் வியாபாரம் இது திமுக பண்றது. என்ன மதத்தை தூண்டிவிட்டு, ஒவ்வொரு முறையும் மதத்தை தூண்டிவிட்டு அரசியல் பண்ற திமுகவுக்கு மக்கள் பாடம் கொட்ட வேண்டும். இஸ்லாமிய சமுதாயத்தைச் சேர்ந்த மக்களுக்கு நான் கேட்டுக்கொள்வது, இது போன்ற முறைகேடான வாதங்களை வைத்து மதத்தை தூண்டிவிடுகின்ற இந்த மதவாதிகளை, இந்த மதத்தை வைத்து அரசு செய்கின்ற திமுக போன்ற கட்சிகளை நீங்கள் புறந்தள்ள வேண்டும். எல்லா மதங்களும் சம்மதம் என்று எண்ணக்கூடியவர்கள் நாங்கள். எல்லா மதத்திலும் தற்காக்கு போயிருக்கிறோம், பள்ளிவாசலில் போய் வணங்கியிருக்கிறோம். நான் செவ்வாயத்தில் பெரிய பள்ளிவாசல், சின்ன பள்ளிவாசல் இருக்கின்ற அங்கே இருக்கின்ற குருமார்கள் எல்லாருக்கும் தெரியும், அங்கே இருக்கிற நிர்வாகிகளுக்கெல்லாம் தெரியும், எல்லா அங்கே இருக்கிற முக்கியஸ்தர்களும் தெரியும். என்னுடைய நடைமுறை, என்னுடைய நான் முஸ்லீம் இஸ்லாம் சமயத்தை சேர்ந்தவர்களை அப்பு என்று தான் அழைப்பேன். எங்களுக்கு அவர்களுக்கும் அப்பன் பிள்ளை உறவு உண்டு. கிறிஸ்துவ சமய தேவாலயங்களுக்கு இங்கே இருக்கின்ற நாலு மாவட்டிகளாம் சென்று நான் அங்கே தேவாலயத்தில் பிரார்த்தனையில் ஈடுபட்டிருக்கின்றேன். இப்படிலாம் வந்து இப்படி மலிவான அரசியலெல்லாம் பண்ணாது இருந்துச்சுன்னா இது ரொம்ப அசிங்கமான ஒரு நிலைப்பாடு. அடுத்தடுத்து வருகிற தேர்தலில் கடைசியில் மதம் தான் பிரச்சாரத்தில் பெருவாரியாக நிற்கும் ஒழிய மனங்கள் நிற்காது. மனங்களை வெறுக்கின்ற நிலையை இந்த மதத்தை தூண்டக்கூடிய அரசியல்வாதிகள் உருவாக்கி விடுவார்கள். ஆகவே இதுபோன்ற நிலைகள் தவிர்க்கப்படுவதற்காகத்தான் நான் இப்போ சந்திக்கின்ற இந்த உங்களுடைய கேள்விக்கு சரியான விளக்கத்தை கொடுத்திருக்கிறேன். மத்திய அரசுக்கு வந்து விவசாய கடனை ரத்து செய்யல, தமிழக அரசு நடவடிக்கை எடுக்கலன்னு ஸ்டாலின் எதிர்பார்க்கிறார். மத்திய அரசுக்கு வந்து வலியுறுத்தல, விவசாய ரத்து செய்வது மத்திய அரசுக்கு அழுத்தம் கொடுத்தவர்கள். ஸ்டாலின் பேசுறது பூரா போய் அவர் பாண்டிச்சேரியில் போய் என்ன பேசுறாரு, என்ன பேசுறது தெரிய மாட்டேது. பாண்டிச்சேரியில் போய் உட்காந்துக்கிட்டு தமிழ்நாடு முதலமைச்சர் நாராயணசாமிங்கிறாரு. என்ன அவர் என்ன பேசுறோம்னு தெரிஞ்சு பேசணுங்க. அவர் வந்து முதல் வந்து பேசுறவங்களுக்கு வந்து வந்து என்ன பேசுறோம்னு கரெக்டாக வந்து வரணும். யார் முதலமைச்சர்? நான் பாண்டிச்சேரி முதலமைச்சர் நாராயணசாமி, தமிழ்நாடு முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி. ரெண்டு பேரும் சாமின்னு நினைச்சவொடனே ஒரே நேரத்தில் பேரை மாற்றி ஒரு சாமி ஒரு சாமி மாற்றி போட்டார். அதனால் வந்து அங்கே பிரச்சனை ஆகிப்போச்சு. காங்கிரஸ்காரர் என்ன நம்மளே வந்து வைகிறாருன்னு, அதனால் வந்து அவர் காங்கிரஸுக்கு ஓட்டு கேட்க போயிட்டு காங்கிரஸ் முதலமைச்சர் வைகிறாரு. அதனால் ஸ்டாலின் பேசுறது வந்து பூராமே பொய். அவருக்கு வந்து யாவது முறை ஜாஸ்தி ஆயிடுச்சு. திமுகவுக்குள்ள பல பிரச்சனை உண்டாயிருச்சு. இப்போ அவர் இப்போ எதை நம்புறாருன்னா வந்து வந்து பார்த்தீங்கன்னா எங்கிட்டாவது ஜாதி சண்டை, இனச்சண்டை, மதச்சண்டை இழுத்து விட்டு அதில் ஜெயிக்கலாமா, வாய்ப்பு இருக்கான்னு பார்க்குறாரு. அது நடக்காது. விவசாய கடனோ, தொழிலாளி கடனோ, நெசவாளர் கடனோ எதுவாக இருந்தாலும் உரிய நேரத்தில் நடவடிக்கை எடுத்து முதலமைச்சர் எடப்பாடியார் நடவடிக்கை எடுத்து விவசாயிகளுக்கு தேவையான அத்தனை பணிகள் செய்வார். ஏன்னு சொன்னால் அவரும் ஒரு விவசாயி. விவசாயிகள் நலனுக்காக அவர் வந்து தனக்கு செய்கின்ற உதவியாக, தன்னை சார்ந்தவர் செய்கின்ற உதவியை தனக்கு செய்கின்ற உதவியாக செய்யக்கூடியவர். ஏன்னா அவர் விவசாயி இருக்கின்ற காலத்தில் விவசாயிய கஷ்ட நஷ்டங்கள் அவருக்கு தெரியும். அவர் எந்த நேரத்தில் எதை செய்ய முடியுமோ, மத்திய அரசிடத்தில் எதை பெற முடியுமோ அதை பெற்றுக் கொடுப்பார். வேற இப்போ இப்போ இந்த இறுதிக்கட்ட பிரச்சாரத்தை தகுந்த முடியும். உனக்கு கேளுங்க, பணப்பட்டுவாடு அதிகமாக அதிமுக அதிமுக வளர்ச்சி பண்ணுறது 30,000. அது 30,000 தேர்தல் கமிஷன் அங்கீகரிக்கப்பட்ட ரூபா செலவு வச்சிருந்த ரூபா. என்கிட்ட ரூபா 20,000 கையில் இருக்கு. என்ன அதுக்கான செலவுக்கு சாப்பாட்டுக்கு ஹோட்டலில் ஓசியாக கொடுப்பாங்களா? இவங்களுக்கு கலக்காடு கடையிலேயே இல்லை கருவளங்குளத்திலே ஓசியில் டீ கொடுத்தா நான் காசு இல்லாமல் வரலாம். ஏன்னா அவங்க அவங்ககிட்ட பிடிபட்டது 2,300,000, 2,000 ஓட்டுக்கு 2,000 2,000 மணிக்கு அவனை ஸ்டாலின் பேசுறது பூரா வந்து ஆன்மீகம் பேசுவார். இடிக்கிறது மட்டும் பிள்ளையார் வீடு. ஏன்னா அது பார்த்து அவருடைய இது பூரா இருக்கும். இப்போ பூரா பார்த்தீங்கன்னா அடியன் ஆரம்பிச்சிட்டாரு. ஓட்டுக்காக பேசுகிறாங்க. நாங்களாம் அப்படிலாம் கிடையாது. எப்பயும் பார்த்தீங்கன்னா எப்படி நிலைப்பாடு தான். இப்போ என்ன நிலைப்பாடில் உட்காந்துட்டு அதே மாதிரி தான் தற்காலம் உட்காந்து கூட இந்த குங்குமம் போட்டு வச்சு தான் போய் பள்ளிவாசலில் உட்காந்து நோம்பு கொஞ்சம் குடிப்பேன். அங்கே இருக்கிற முஸ்லீம்கள் என்னை வரவேற்பாங்க. அங்கே எல்லாம் எங்கள் பகுதியில் மதம் இந்த மாதிரிலாம் யாரும் பேச மாட்டாங்க. இப்படிலாம் ஒரு துஷ்பிரயத்தை பண்ணக்கூடிய ஆளுங்க இங்கே தான் திமுகவில் இப்படி இருக்காங்க. இவ்வளவு வெறித்தனமாக தீய தூக்கிட்டு போட்டு போயிட்டாங்களே. கண்ணாடி பிடிக்கணும் வந்து கல்லறிஞ்சா அது வந்து உள்ளே இருக்கிறவனுக்கு ஆபத்தானே. இது வந்து மதம்ன்றது எல்லாருக்கும் பொதுவானதானே. நான் வந்து மதத்தால் இந்துன்றேன். ஆனால் எனக்கு எல்லோரும் நண்பர்கள். எனக்கு முஸ்லீம் நண்பர் இருக்காங்க, கிறிஸ்தவன் நண்பர் இருக்காங்க, புத்த மதத்தை சேர்ந்தவங்க நண்பர் இருக்காங்க. எல்லாரையும் நான் உதவி நினைப்பேன். நான் ஏற்கனவே பல பேர்ல சொல்லியிருக்கேன். கலவரம் வந்த நேரத்தில் பெங்களூர்லேயும் தமிழ்நாடு கலவரம் வந்த நேரத்தில் வந்து தமிழர்களை காப்பாற்றியவர்கள் அங்கே எத்தனையோ பேர் வந்து கர்நாடகக்காரர் இருக்காங்க. என் தம்பி அங்கே தான் இருந்தேன், சின்ன மகன். அவனை 15 நாள் வீட்டில் வச்சு காப்பாற்றிருந்தாருன்னா கர்நாடகக்காரன். அப்ப கடக்கார வெறித்தனமாக இருந்தா அவர்களுக்கும் அதாவது மு க ஸ்டாலின் காரணமோ இல்லையோ திமுக காரணம்.
நேரடியாக முக ஸ்டாலின் போய் செஞ்சிருப்பாரா? அதெல்லாம் செஞ்சிருக்க வாய்ப்பு இல்லை. ஆனால் வந்து திமுக தான் பின்னணி இருக்கு. இல்லைன்னா இவ்வளவு வேகமாக வந்து ஒரே நாளில் பரப்பக்கூடிய அந்த அளவுக்கு வேலையை பார்க்க வந்தவங்க அவ்வளவு அறிவாளிகள் கிடையாது, அவ்வளவு திறமைசாலி கிடையாது. பாவம் சாதாரண ஆளுமே வந்தாங்க, இவரும் பாவெல்லாம் கூட தான் நின்று நீங்க இல்லை இல்லையா? நாங்கள் காரில் கிளம்புனோட கையை காட்டி நிப்பாட்டாங்க. நின்று 5 நிமிஷம் பேசுறதுக்கு எவ்வளவு பிரச்சனை? பூரா பெரிய பெரிய குண்டை போட்டு விட்டுட்டாங்களே. அப்போ அவங்க வச்சு இவங்க அரசியல் பண்ணிட்டாங்க, அவ்வளவுதான். அந்த அறியாத அந்த இஸ்லாமிய சகோதரர்களை வச்சு இவங்க அரசியல் பண்ணிட்டாங்க. ஏன்னா இது வந்து திட்டமிட்டு பின்னணி இருக்கு. பின்னணி இல்லாமல் இவ்வளவு ஒரு செய்தியை பரப்பவே முடியாது. உடனே போய் மதுரையில் கொடுமாவே அடிக்கிறாங்க, செருப்பால் அடிக்கிறாங்க, அங்கே போய் ஏர்வாடியில் செருப்பால் அடிக்கிறாங்க, ஓட்டு போட மாட்டேனுங்கிறாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? அவங்களுடைய நோக்கம் ஓட்டை கெடுக்கணும், அவங்களுடைய நோக்கம் வந்து அந்த சம்மந்தப்பட்ட பிரச்சனையை தீர்க்கிறதுக்காக. என்கிட்ட வந்து பேசணும் என்ன? இப்படி எங்கள் சமுதாயத்தார் எங்கள் ஜமாத்தார் வந்தாங்களே இப்படி பேசுங்களா? என்கிட்ட அவங்கள கூட்டு கேட்டுருந்தாங்கன்னா சரிதான். அப்படி ஒண்ணுமே நடக்காது, இவங்க கேட்க முடியாது. அதனால பிரச்சனை இப்படி திருப்பி விட்டாங்க. அது பொய், எல்லாமே வதந்தி. அதிமுக வாக்களிக்க தயாராகிட்டாங்க. இவங்க என்னதான் குட்டி கட்டணம் போட்டாலும், என்னதான் சொன்னாலும் சரிதான், எத்தனைதான் வஞ்சி வஞ்சு சொன்னாலும் சரிதான், ராஜேந்திர பாலாஜி வஞ்சா சொன்னாலும் யாரும் நம்ம தயாராக கிடையாது. எல்லா இடத்துல இருக்கின்ற இஸ்லாமிய மக்களும் கிறிஸ்துவ மக்கள்லாம் ஓட்டு போட கிடையாது நேரத்தில் கிறிஸ்துவ சமுதாயம் இருக்கின்ற நாடக சமுதாயத்த பகுதியில் தான் அந்த சரத்துக்கு வர கூட்டு ஓட்டு கேட்க போனோம். ஏன்னா மஞ்சு விலையா, மஞ்சு விலைக்கு பார்த்தீங்கன்னா நைட்டு அந்த 9 மணிக்கு அவ்வளவு கூட்டம் கேமான ஒட்டு மொத்தம் நின்றுச்சு. அப்படின்னா அங்கே இருக்கிற கிறிஸ்துவ மக்கள் சும்மா எத்தனை நாளைக்கு தான் மதத்தை சொல்லி ஏமாற்ற முடியுங்க? அந்த மதத்தை சேர்ந்தவங்களுக்கு என்ன செஞ்சுருக்கீங்க? நாங்கள் கிறிஸ்துவ மக்களுக்கு வந்து நீங்கள் செரிசலம் போகிறதுக்கு வந்து அண்ணாதிமுக அரசு, அம்மாவுடைய அரசு, எடப்பாடி அரசு இன்றைக்கி மானியம் கொடுக்குது. முஸ்லீம் சமுதாயத்துக்கு, இஸ்லாம் சமுதாய மக்களுக்கு வந்து அங்கே மெக்கா போகிறதுக்கு இன்றைக்கி மானியம் கொடுக்குறோம். நோன்பு கை திறப்பதற்கு வந்து டன் கணக்கில் வந்து அரிசி கொடுக்குறோம், இலவசமாக விலை இல்லாமல் கொடுக்குறோம். இது இருந்து உள்ள என்னது உலமாக்கல், உலமாக்கலுக்கு வந்து சைக்கிள் கொடுத்துருக்கோம், 1500 ரூபாயா 1500 ரூபாய் உதவித்தொகை கொடுக்குறோம். இது பூரம் கொடுத்து அண்ணாதிமுக ஆட்சி, எடப்பாடி ஆட்சி, அம்மாவுடைய ஆட்சி, திமுக ஆட்சியில் என்ன செஞ்சிருக்காங்க? தீவிரவாதி சித்தரிக்கப்பட்டாங்க. திமுக ஆட்சியில் முஸ்லீம் கோயம்புத்தூர் கலவரத்தை வச்சு இஸ்லாமிய பெண்கள் சென்றா வழி ரோட்டில் சென்றா பருதா அணிந்த இஸ்லாமிய பெண்களுடைய முகத்திரையை விலக்கி பார்த்தவர்கள் அன்றைக்கு இருந்த காவல்துறை, திமுக காவல்துறை. இது போன்ற அவநிலையை உருவாக்கியது. இஸ்லாமிய மக்களுக்கு இஸ்லாமியர்களை ரவுடி பட்டியலில் சேர்த்து அவர்களை கூட கண்காணிக்க வைத்தது இந்த அளவுக்கு பிரச்சனையை உருவாக்க காரணமாக இருந்தது திமுக ஆட்சி. ஆனால் அண்ணாதிமுக ஆட்சியில் எந்த இஸ்லாமியர்களும் பாதிக்கப்படலையே, யாரும் மீது வன்முறை தொடுக்கப்படவில்லை, எங்கேயும் மதக்கலவரம் நடக்கப்படவில்லை. ஒரு மதக்கலவரத்தை உருவாக்க வேண்டுவதற்காக ஒரு நேரத்தில் ஜாதி கலவரத்தில் உருவாக்குவாங்க, ஒரு நேரம் வந்து மதக்கலவரத்தை உருவாக்காங்க. எதையாவது முடிஞ்சதை விதைச்சிட்டு போவாங்க, அது முளைச்சுதான் முளைக்காட்டான்னு பார்ப்போம்னு பார்ப்பாங்க. ஆனால் இப்படி இடிவிட்டு விடிவிட்டுங்கிற அரசியல் எடுத்து கையெடுத்து நடத்திருக்கின்ற திமுகவுடைய நிலை இன்றைக்கு ஜெயிக்க முடியாது. மக்கள் விழிப்போடும் முழிப்போடு இருக்கின்ற காரணத்தினால், இங்கே இந்துக்களும் கிறிஸ்தவர்களும் முஸ்லீம்களும் ஒற்றுமையாக இருக்கின்ற காரணத்தினால் இங்கே அதிமுக உறுதியாக ஜெயிக்கும். ரெட்டலை இங்கே நம்முடைய நாராயணன் ரெட்டியாபட்டி நாராயணன் வெற்றி பெறுவார். எடப்பாடி ஆட்சிக்கு அங்கீகாரம் கொடுப்பதைப் போல விக்கிரவாண்டி தொகுதியும் இங்கே நாங்குநேர் தொகுதியும் அதிமுக வெல்லும். இடைத்தேர்தல் வந்து அதிமுக வெற்றி பெற்றால் ஜாதி வரிகளுக்கும் மத வரிகளையும் கிடைத்த வெற்றி சொல்லி அதிமுக அணி வெற்றி பெற்றால் ஜாதி வரிகளுக்கும் மத வரிகளுக்கும் கிடைத்த வெற்றி ஆகும். அதனால் மக்கள் வந்து சிந்தித்து வாக்களிக்க வேண்டும் என்று சொன்னேன். இவங்க எங்கிட்ட ஜாதியை தூண்டி விட்டு மதத்தை தூண்டி விட்டு ஓட்டு கேட்கறதா பாக்குறாங்க இல்லையா? அண்ணாதிமுக ஜெயிச்சா ஜாதி வரிகளுக்கு கிடைச்ச வெற்றியா, மத வெறியில் கிடைச்ச வெற்றியா? நாங்கள் யார் மேலே மதத்தை, இந்து மதத்தை வஞ்சித்தாங்கன்னு யார் மேலே பிடிச்சு கொடுத்தோமா, கிறிஸ்துவ மதத்தை வஞ்சித்தாங்கன்னு யார் மேலே பிடிச்சு கொடுத்தோமா, இல்லை யாரையும் போட்டா வச்சு ஒரு கட்சி கூட்டி கட்சி வச்சு செருப்பால் அடிக்க விட்டோமா, நாங்கள் துண்டி விட்டு யாரும் அடிக்க விட முடியாதா? இது என்ன அற்புதமான அசிங்கத்தனமான பேடித்தனமான கோலைத்தனமான செயலர் செய்கின்ற திமுகவை நாட்டு மக்கள் புறக்கணிப்பார்கள். என் படத்தை வந்து அழகாக குங்குமம் போட்டு வச்சுருக்க படத்தை தூக்கி எடுத்து பெருசாக வச்சு அடிக்கிறாங்க. என்கிட்ட பல பேர் அவங்க போர் போட்டாங்க, இல்லை இருந்து என்ன செருப்பிட்டு அடிச்சாப்பில் படத்தை அடிச்சாப்பில் எனக்கு என்ன வரைச்சிரு போகுது? எவ்வளோ அசிங்கத்தனமான வேலை பார்க்குறாங்க. இது பண்ணுறது யார்? பொதுமக்களாக பண்ணுறாங்க. ஒரு கட்சி தான் பண்ணுது. அந்த கட்சி யார்? என்ன கட்சி பேர்? என்னது? இல்லை இல்லை, எஸ்டி எஸ்டிபிஐடிஆர் ஆ, அந்த கட்சி அது திமுக கூட்டணியில் இருக்கிற கட்சி. அவங்க தான் பண்ணுறாங்க. அப்புறம் யார் பண்ணுறா? அங்கே முஸ்லீம் பொதுமக்கள் ஜமாத்தில் தான் பண்ணாங்க. திமுக கொடியை பிடிச்சிருக்காங்க, அந்த முஸ்லீம் கொடியை பிடிச்சிருக்காங்க. அவங்க வந்து என்ன செருப்பு அடிக்கிறாங்க? நாங்கள் நான் நினைச்சது காரணமான நான் நேராக செருப்பு அடிப்பேன். ஏன் படத்தை அடிக்கிறாங்க? போயிட்டே இவங்க தில்லு இருந்தால் நேராக வந்து என்கிட்ட கேட்க வேண்டியதானே. விட்டத்தனமாக செருப்பு அடிக்கிறாங்க.
ஜமாத்திலிருந்து முஸ்லீம் இஸ்லாமிய சமுதாய மக்கள் எனக்கு எதிர்ப்பா தெரிவிச்சாங்க. நானும் அப்பன் பிள்ளை உறவு கூட பழகக்கூடிய இஸ்லாமிய சமுதாயத்தோட இவங்க கட்சியை வளர்க்கறதுக்கு நான் தான் கிடைச்சேனா? நீ கட்சியை வளர்க்கணும்னா இஸ்லாமிய சமுதாய மக்களுக்கு உதவி செய்ய, இஸ்லாமிய சமுதாயத்துக்கு வேலை செய்து. என்கிட்ட அங்கே மாற்றுத்திறனாளி ஒரு இஸ்லாமிய சமுதாயம் இருக்கான், விருந்தர் மாற்றத்துக்கு அவன் தலைவர். அவன் தான் எப்படி போனவனே வந்து நிற்பான், எனக்காக பிரச்சாரம் பண்ணுவான். என் படத்தை வண்டியில் அவன் தான் மாட்டிருப்பான், நான் தான் அவனுக்கு வண்டி வாங்கி கொடுத்துருக்கேன். அது இஸ்லாம் சிவாஜி சேர்ந்தவன், அவன் தான் வந்தவனே வீட்டுக்கு வந்து நிற்பான். வந்தவனே அவன் தான் எத்தனை பேர் பட்டியல் கொடுப்பான், அவங்களுக்கு பிறகு வண்டி வாங்கி கொடுக்கணும், வண்டி வாங்கி கொடுப்பேன். எப்படி நாங்கள் இஸ்லாம் சமுதாயம் நானும் ஒற்றுமையாக இருக்கோம், உறவாடிட்டு இருக்கோம், என்னமோ இவங்க தான் இஸ்லாம் சமுதாயத்தில் ஒட்டுமொத்த பிரதிநிதியா? நான் வெளிநாடு போனால் கூட இப்போ கூட சொன்னேன், அமெரிக்காவில் கூட எனக்கு வந்து இஸ்லாம் சமுதாயத்துக்காரன் தான் ஒருத்தர் வந்து என்னை கூட்டு போய் வந்து சலிமின்னு ஒருத்தர் தான் கூட்டு போய் எனக்கு காரில் கூட்டு போய் சுற்றி காட்டினா. அங்கேயும் பாருங்கள் நல்லா இருக்காங்க நம்ம ஊர் அப்பு அப்படின்னு, நான் அப்படி தான் கூடுவேன். ரெண்டு பேசுறவன்ட்ட எவ்வளோ சிறுமத்தனமாக சங்கடப்படுற அளவுக்கு ஒரு செயலை செய்கிறாங்களே, அதில் உண்மை இருக்கான்னு சொல்லி விசாரிக்க வேண்டாமா? ஏறுவாடியில் வந்து முஸ்லீம் மோட்டை கெடுக்கிறதுக்காக வந்து நீ செய்கிறிய? எந்த ஜமாத்தில் கலந்துக்கிட்டாங்க? எல்லாம் வந்து திமுக கூட்டில் இருக்கிற அந்த எஸ்டிபியா? அந்த கட்சியே எனக்கு தெரியாது, இவங்க சொன்னதுக்கு தெரியும் எனக்கு. எனக்கு தெரிஞ்சு இந்த ஜவஹர்லால் கான் எனக்கு தெரியாதா? அவர் எம்எல்ஏ 5 வருஷம் இருந்தார்ல, நான் மந்திரியாக போன வீடு இருக்கும்போது அவர் வந்து எம்எல்ஏ இருந்தார்ல. தனிமன் அன்சாரிக்கு எனக்கு தெரியாதா? அவங்ககிட்ட நல்லா தான் பழகிட்டு இருக்கேன், வாங்க யாரு. அப்போ என்னாச்சு? அவங்க இருக்கு, அவங்க அவங்க ஒரு திமுக கட்சிக்கிட்ட போன உடனே அவங்க குணமும் மாறி போகுது, அவங்களுடைய குணம் எல்லாமே மாறிடுது. அவங்க திமுக பாலிசிக்கு போயிடுறாங்க கடைசியில். இதில் என்ன உண்மை இருக்கு தெரிய வேண்டாம். ஏன் திமுகவில் இப்போ வந்து பஷீர் அகமது ஏன் பேசினார், அவர் திமுக கூட்டில் இருக்காரு, என்னுடைய அருமை சின்னையா. அவர் என்ன போய் இப்படி நடந்துச்சா போய் எங்க தீர சொல்ல, போன வாரம் கூட்டம் பூரா முஸ்லீம் அதில் தான் மீட்டிங் போட்டேன், எல்லாம் அப்பு மாறு தான் உட்காந்துங்க போகிறான், எல்லாத்தையும் பேசிட்டு சாப்பிட்டு தான் வந்தேன் நான். என்னைய கொண்டு போய் இப்படி ஒரு இக்கட்டில் மாட்டி விடுறீங்கள வந்து அரசியலில் வந்து ஒரு மைனாரி சமாச்சிருந்த வளர்ந்து போனால் இப்படி தான் கெடுப்பாங்களா? இவங்களும் சிறுவான சமுதாயம் சொல்கிறாங்களே, நானும் விஸ்வரம் சமாதி சேர்ந்தேன், நானும் பெருமான சமுதாயமா? நான் வளர்ந்து போகிறத தடுக்கிறதுக்காகத்தான் இந்த வேலையை வந்து பின்னணி பண்ணுறது யார்? இதே மாதிரி ஒரு தேவர் சமாதி சேர்ந்த ஒரு அமைச்சரையோ நாடகசபத்தின் ஒரு அமைச்சரையோ இல்லைன்னா தேவேந்திர சமூகத்தின் அமைச்சரை செஞ்சுருப்பாங்களா? அந்த திருப்பி அடிச்சிருப்பாங்களா? அடிச்சுதானே ஜாதி கலர் வந்திருக்கும். எத்தனை கிறிஸ்துவ கூடுதல் கலந்துருக்கேன் நான் எங்கள் ஊரில் கேட்டு பாருங்க, இருக்கிற மோகன் ஸ்ரீ ஆசிரியர் சக்களுங்க எவ்வளோ ஜப கொடுத்துட்டு நான் போயிருக்கேன், எத்தனை ஜப கொடுத்து எனக்காக அவங்க பிரார்த்தனை பண்ணியிருக்காங்க. ஏ நாடார் மந்திரியோ, ஒரு நாயுடு மந்திரியோ, ஒரு தேவர் மந்திரியோ, ஒரு தேவேந்திரோட மந்திரியோ, ஒரு ஆயுதனோட மந்திரியோ இந்த மாதிரி செருப்பு அடிப்பியா நீ? அப்போ ஒரு சிறுவான சிவாஜி சேர்ந்த வளர்ந்து மேலே வந்துடக்கூடாதுக்காக நீ தடுக்கிற, அதுக்காக என் குரல வழியை ஒன்று நெருக்க முடியாது. நீ பேச பேச நான் அடிக்கடிக்க எழுவேன், என்னை தள்ள அடித்து கீழே விழ விழ நான் வந்து எந்திரிச்சு வருவேன். நான் நேதாஜியை தலைவனாக நினைத்துக்கிட்டவேன், நான் நேதாஜி வழி வர நினைக்கக்கூடியவன். புறத்தில் எம்ஜிஆரும் புறத்தில் அம்மாவும் என்னுடைய தலைவர்கள், நான் நேசித்த தலைவர்கள். இன்றைக்கு எடப்பாடியும் ஓபிசியும் அண்ணன் நான் நேசித்திருக்கின்றேன். ஆக யாருக்கு பயந்தாலும் நான் பரப்பட கிடையாது. எனக்கு என்னுடைய கையே பலம், என்னுடைய மனம்தான் எனக்கு தைரியம். நான் எதற்கண்டு பயப்பட போகிறது கிடையாது. அவ்வளோ ஆக்ரோஷமாக அடிங்கிறீங்க தீவிங்கிறீங்களா? அந்த அளவுக்கு என்ன பண்ணிட்டேன் நான் சமுதாயத்துக்கு? ஒரு பிரச்சனையை உருவாக்குறதுக்கு நான் தான் கிடைச்சேன். நீ இன்னையார் நீ ஒரு தேவேந்திர உள்ள மந்திரி அடிச்சுன்னு சொன்னால் நேரம் ஜாதிக்கு வந்துருக்கும்ல, உனக்கு வீட்டு நுழைஞ்சு வெட்ட வந்திருப்பால. அப்புறம் விஸ்வரம் சமாதி சேர்ந்தோம், அப்புறம் நீ ஐயர் மாதிரி பேசாம பிராமணன் மாதிரி இருப்பான். பிராமணா அடிப்பீங்க, நாங்கள்னா விஸ்வரம் அடிப்பீங்க, பிள்ளைமாரனா அடிப்பீங்க, அப்புறம் அவங்களாம் செட்டியார்னா அடிப்பீங்க. கேட்கல மைனாரி சமுதாயம்னு கேட்க ஆள் இல்லை. ஆனால் நாங்களும் சேர்ந்து ஒன்று சேர்ந்து சொன்னால் என்னாகும்? எல்லா ஜாதியும் மைனாரிட்டி ஒன்று சேர்ந்தால் இதுதான் பெரும்பான் ஜாதி. இது போன்ற செயல்களை திமுக செய்வது, ஏன்னா திமுக தலைவர் பெரிய மெஜாரிட்டி ஜாதி கிடையாது. இது போன்ற ஆள்களை தூண்டி விட்டு அரசியல் பண்ணுவது வெக்கக்கேடானது, கேவலமானது. இது போன்ற அரசியல் செய்பவர்கள் யாராக இருந்தாலும் நிச்சயமாக அரசியல் உலகிலிருந்து அழிந்து போவார்கள். அண்ணா அதனுடைய வெற்றியை இவர்களை தடுக்க முடியாது. சரி சார்.